வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக விஜயகாந்த் அறிவிப்பு. திமுக அதிமுக தவிர பிற கட்சிகளுக்கு பிரேமலதா அழைப்பு. தேமுதிக தனித்து போட்டியிடும் முடிவு. டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்பு. கடைசி நேரத்தில் தேமுதிக முடிவு. பாஜக பாமக தலைவர்கள் கருத்து. ரியல் எஸ்டேட் சட்டம் முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேற்றம். மாநில உரிமைகளில் தலையிடுவதாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் தேமுதிகவின் மகளிரணி மாநாடு நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த், தேமுதிக வேட்பாளரை தேர்வு செய்ய 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று முதல் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேமுதிகவை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது பற்றி தமக்கு தெரியும் என்று கூறிய விஜயகாந்த், கூட்டணிக்கு அழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமக்கு எந்த குழப்பம் இல்லை என்றும், எதிர்வரும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்றும் விஜயகாந்த் அறிவித்தார். விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பது தெளிவாக சொல்லுகிறேன். நான் காஞ்சிபுரத்தில் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமா, கிங்கா தான் இருக்கு. அங்கேயும் கேட்டு, அதுபோல் என் தொண்டர்களையும் கேட்டு, மகளிர் இணை சேர்ந்தவர்களும் பணம் கட்டவன் தான், அவங்களையும் கேட்டேன், இப்போ உங்களையும் கேட்கிறேன். இவ்வளோ பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாகத்தான் நிற்க போகிறேன் என்றால் என்ன? இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே, அங்கே போவாரா? பேரன் நான் பேரன் பேசல, பேரன் படியில அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் நான் பேரன் பேசலை. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு என்ன சொன்னேன், நன்றி தான் சொன்னேன். இனிமேல் என்ன எழுத போகிறாங்களோ, என்ன சொல்ல போகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் நான் தனியாகத்தான் நிற்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். இனிமேல் என்ன எழுதுவாங்க, எது எழுதுவாங்க, எந்த கட்சி கூட்டணிப்பாங்க? ஏனென்றால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டிவி இருக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிவி. அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தால் என் தொண்டர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் என்னுடைய அட்டைப்படமோ என்னோட புகைப்படமோ எதுவுமே போட மாட்டாங்க. விஜயகாந்தை பற்றி ஏதாவது இதை திரும்பி எழுதுவாங்க, ஏதாவது 7 பேர் ஏன் போட்டாரும் குழப்பமடைகிறாங்க விஜயகாந்த் அப்படிம்பாங்க. நான் எந்த குழப்பமும் அடையலை. முன்னதாக மாநாட்டில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் இலவச திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் முறைகேடுகளில் திளைத்த கட்சிகள் என்று கூறினார். இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்ன, அங்க போய் தயவு செய்து உங்கள் தன்மானத்தை நீங்கள் இழக்காதீர்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோட கேட்டு, ஒரு 100 ரூபாய் புடவையை அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக உங்களை எல்லாம் தன்மானம் இழக்க செய்து இன்னைக்கு அத்தனை தூரம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அவள ஆட்சி கொடுக்கிற அந்த புடவை நமக்கு தேவையா என்று நீங்கள் சிந்திக்கணும். இலவசங்களை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கடமை. தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுத்த அனைவரும் தயாராக வேண்டும் என்றும், கடந்த 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த பிரச்சினைக்குமே தீர்வு காணப்படவில்லை எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேமுதிக தனித்து போட்டியிடும் என விஜயகாந்த் அறிவித்த பின்னர் பேசிய பிரேமலதா, திமுக அதிமுக பாமக தவிர விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்க தயாராக உள்ள மற்ற கட்சிகள் தங்களுடன் இணையலாம் என்றும் அழைப்பு விடுத்தார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கேப்டன் தலைமையில நல்ல ஆட்சி நிச்சயமா தமிழ்நாட்டில் வரும். அந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக வரும் என்று தெரிவித்துக் கொண்டு, அதே சிந்தனையுடன் இருக்கும் அத்தனை நல்ல கட்சிகளும் கேப்டன் கிட்ட வந்து பேசணும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிக தனித்து போட்டியிடும் முடிவை IJK நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேமுதிகவின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றும், அவர்கள் வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்காமல் தனித்து நிற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அப்போதுதான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ற தேமுதிகவின் கொள்கையை நிறைவேற்ற முடியும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார்.
சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பில் ஊழலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழலை ஒழிக்க ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக போட்டியிட வேண்டும் என்பதே இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கையாகும் என அவர் தெரிவித்தார். கூட்டு சேருவதே கொள்ளையடிக்கத்தான் என மக்கள் கருதும் அளவுக்கு தற்போதைய அரசியல் சூழல் உள்ளதாகவும் இந்நிலையை மாற்ற ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் தனித்தனியே நின்று தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவது குறித்து வரும் காலங்களில் முடிவு செய்யப்படும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கட்சியின் நிலையை மனதில் கொண்டு விஜயகாந்த் தனித்து போட்டியிட முடிவெடுத்திருக்கிறார் என்று கூறிய அவர், இதுவரை தமிழகத்தை ஆண்ட கட்சிகளுக்கு மாற்றாக மற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் விஜயகாந்தின் இந்த முடிவால் தமிழகத்தில் பாஜக தனித்து விடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மாற்றாக ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போ அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு பேச்சு சார் வர்த்த காலம் இருக்குல்ல பாப்போம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேரலாம் என பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளது உறுதியான முடிவா என அன்புமணி கேள்வி எழுப்பினார். மக்கள் நம்பிக்கையை இழந்ததால் திமுக தனது கூட்டணிக்கு வருமாறு தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்ததாக அன்புமணி கூறினார். தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்தி முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே மாநாட்டை கூட்டி மக்களோடுதான் என்னுடைய கூட்டணி என்று அறிவித்து பிறகு அந்த முடிவை மாற்றியிருக்கின்றார். ஆக இந்த முடிவில் அவர் உறுதியாக இருப்பாரா என்று ஒரு கேள்வி. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ரியல் எஸ்டேட் துறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் சட்ட முன்வரைவு மீது மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது. பின்னர் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கட்டுமான நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கும் பணத்தில் 70% தொகையை கட்டுமான திட்டம் நிறைவேறும் வரை தனி வங்கிக் கணக்கில் வைத்து பராமரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வாடிக்கையாளர்களிடம் பெறப்பட்ட தொகையை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. குடியிருப்பு மற்றும் வணிக கட்டுமான திட்டங்களை கண்காணிக்கவும் மாநில அளவில் மனை வணிக ஒழுங்குமுறை ஆணையங்களை அமைக்கவும் இந்த சட்ட முன்வரைவு வழிவகுக்கிறது. ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த முன்வரைவு மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். Has been approved by the Rajya Sabha and received wide support from all sections of the House. This is a historic bill which will go a long way to address the problems of the consumers. இந்த சட்ட முன்வரவை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. மனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களின் பிரச்சினைக்கு முடிவு ஏற்படுவது மட்டுமின்றி தரமான கட்டுமான நிறுவனத்தினரும் பயனடைவார்கள் என்று கட்சியின் மூத்த தலைவரான ராஜீவ் சுக்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரியல் எஸ்டேட் பில் ஜோ ஹை வோ ஷெல்ஜா ஜீ மே ஹமாரி கவர்மெண்ட் தி தப் யூ சமே ஷுரு கியா கயா தா கி ஜோ கன்சூமர்ஸ் ஹை உன்கோ பூரா ஃபாயதா பஹுஞ்சே ஜோ ஃப்ளாட் கரீத்தே ஹை லோக் உன்கோ ஃபாயதா பஹுஞ்சே கியோன்கி ஜோ खरीदार इन बेचारों को बहुत दिक्कत होती थी. इन सबको ध्यान में रख के बिल बनाया गया. जो उसमें कमियां थी, जो नई सरकार बिल लाई थी उसमें जो कमियां थी वो सिलेक्ट कमेटी में जब गई तो सिलेक्ट कमेटी ने उन कमियों को दूर कर दिया. अब मुझे लगता है कि कुल मिला के एक ऐसा बिल है कि जिससे जो उपभोक्ताओं का भी फायदा होगा और खासतौर से जो जेन्युइन बिल्डर्स हैं उनको भी कोई नुकसान नहीं होगा. இதனிடையே சமாஜ்வாதி கட்சித் தலைவர்களில் ஒருவரான நரேஷ் அகர்வால் ரியல் எஸ்டேட் விவகாரம் மாநில அரசுகளின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றும் அதில் மத்திய அரசு தலையிட்டு சட்ட முன்வரைவை நிறைவேற்ற உரிமை இல்லை எனவும் கூறியுள்ளார். இது அரசியல் சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும் கூட்டாட்சி முறைக்கு எதிரானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தில்லியில் வாழும் கலை அமைப்பின் சார்பில் கடும் எதிர்ப்புகளை மீறி நடைபெறவுள்ள உலக கலாச்சார விழாவில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொண்டு தொடக்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தில்லியில் வாழும் கலை அமைப்பின் சார்பில் 3 நாள் நடத்தப்படும் உலக கலாச்சார விழா இன்று தொடங்குகிறது. சுற்றுச்சூழல் விதிகளுக்கு புறம்பாக அரசு இந்த விழாவை நடத்த அனுமதித்ததாக பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. இந்த விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து 35 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து விழாவை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் அபராதம் கட்டப்படவில்லை. அபராதம் கட்ட தவறு செய்யவில்லை என்றும் சிறை செல்ல தயாராக இருப்பதாகவும் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உலக கலாச்சார விழாவில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிய ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வது தொடர்பாக பாதுகாப்புத்துறையின் உயர் அலுவலர்கள் தில்லியில் இன்று ஆலோசிக்க உள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தலைமையில் ராணுவ தளவாட கொள்முதல் கவுன்சிலிங் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் நிலுவையில் உள்ள முப்படைகளின் தளவாட கொள்முதல் குறித்த உத்தேச திட்டங்கள், ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் இணைப்பது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தெரியவந்துள்ளது. சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம். விழுப்புரத்தில் ஸ்டாலின் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த தமிழக மக்கள் திமுகவின் வெற்றிக்கு துணை நிற்க வேண்டும் என அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில மாநாடு கட்சியின் தலைவர் கே எம் காதர் மொய்தீன் தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக முதன்மைச் செயலர் துரைமுருகன், முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய மு க ஸ்டாலின், திமுக ஆட்சி காலத்தில்தான் சிறுபான்மையினருக்கு 3.5% இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்டது என்றும், வரும் தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அது 5% உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசு அறிவித்த எந்த திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். லஞ்சம் வாங்குறதுல, ஊழல் செய்யறதுல, பேரம் பேசுறதுல முதல் மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒரு சந்தர்ப்பம் ஜனநாயக முறைப்படி வர இருக்கக்கூடிய தேர்தல் வரப்போகுது. ஆக இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வாதாடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே உருவாக நீங்கள் துணை நிற்க வேண்டும். தஞ்சாவூரில் விவசாயி பாலன் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சோழகன் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலனின் விவசாய கடனை திருப்பி செலுத்தாததால் அவரது டிராக்டரை பறிமுதல் செய்ய சென்ற காவல்துறையினர் அவர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனை கண்டித்தும் பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டரை விவசாயி பாலனிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் அவரது சொந்த ஊரான சோழகன் குடிக்காடு கிராமத்தில் திரளான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாலன் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் வலியுறுத்தினர். கோட்டைப்பட்டினம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகு மீனவர்களுக்கும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நாட்டுப்படகு மீனவர்கள் 5 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆர் புதுப்பட்டினத்திலிருந்து சென்ற 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கோட்டைப்பட்டினம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிக் கொண்டிருந்த விசைப்படகு மீனவர்களின் படகுகளில் சிக்கி அவர்களது வலைகளை அறுப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருபிரிவு மீனவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நாட்டுப்படகு மீனவர்கள் 5 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஆர் புதுப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் உள்ள பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.
விசைப்படக மீனர்கள் உங்களுடைய முறையை மீறி எங்களுடைய முறைகளில் வலைகள் போட்டு போகும்போது வலைகளை அத்து சேதப்படுத்தியிருக்காங்க. இதை அங்கே உள்ள நாட்டுப்புற மீனர்கள்லாம் அப்படி சேதப்படுத்தி கேட்கும்பொழுது நாலஞ்சு போட்டுகள்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மீனர்களுடைய போட்டுகளை வந்து நாலாபுறமும் இடித்து சேதப்படுத்தி அவங்கள அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அதில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியாக எங்களுக்கு உண்டான ஒரு நாலு நாள் முறையிலையும் அவங்களுக்கு உண்டான மூணு நாள் முறையிலையும் சரியான முறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கணும். பத்து போட்டு வந்து அஞ்சு விசைப்படகு போட்டு வந்து எங்கள் போட்டு சுற்றி போட்டை போட்டு உடச்சி எங்களை கத்தி வச்சு கொடுத்து வந்து மிரட்டி வந்து எங்களை போட்டு அடித்து நீங்கள் என்ன இங்கே என்ன வந்து அப்படி இப்படி கிளம்புற எங்கள் பேசி அடித்து எங்களை அடித்து மடியத்துக்கு அவள் போட்டு போட்டு மறுபடியும் எங்களை ஐஸு கம்பியெல்லாம் என்ன அடித்து அடித்தாக கஸ்டமர்ஸ் நேருக்கு நான் தகவல் கொடுத்தேன். தகவல் கொடுத்த பிறகு அவங்க வந்து எங்களை வந்து காப்பாற்றிருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையாரின் உதவியாளர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய மூன்று பேர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சுபாஷ் பண்ணையாரின் ஆதரவாளர்களான ஆறுமுகசாமி மற்றும் கண்ணன் ஆகியோர் கடந்த 7ஆம் தேதி அடையாளம் தெரியாத சிலரால் தூத்துக்குடி அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை காவல்துறையினர் முனைப்புடன் தேடி வருகின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் மணி, தூத்துக்குடியைச் சேர்ந்த முருகன் ஆகியோர் நேற்று புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து மூவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கும் கட்சிகளுக்கே வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிரான விழிப்புணர்வு இருசக்கர பிரச்சார பயணம் கடந்த 16ஆம் தேதி சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் முன் நேற்று நிறைவடைந்தது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் செய்தியாளர்களுடன் பேசியபோது, மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உலக வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு சாதகமாகவே செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். உலக வர்த்தக ஒப்பந்தத்தால் பாதிக்கப்படுவோர் அனைவரும் திரட்டி தேர்தலுக்கு முன் மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் வெள்ளையன் தெரிவித்தார். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்ப்போம், முறியடிப்போம். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறவங்களோடு ஆதரிப்பவர்களோடு தேர்தல் கூட்டணி கூட வைக்க மாட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் எந்த நடவடிக்கையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசாங்கம் இங்கே செயல்படுத்தினாலும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். இப்படி சொல்லணும், இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேர்தலில் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மாணவிகள் விடுதியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 15 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் பல்கலைக்கழக மாணவிகள் விடுதியில் ஆய்வியல் முதுகலை மாணவிகள் 175 பேர் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு விடுதி உணவை சாப்பிட்ட 15 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதையடுத்து அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் விடுதி முன்பு மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ வந்து நிர்வாகமே சரியில்லை, பதிவாளரை மாற்றணும். பதிவாளர் எந்த ரெஸ்ப எங்களுக்காக தான் நிர்வாகம் நடத்திட்டு இருக்கு. ஒரு நிர்வாகத்துலேருந்து ஒரு முடிவுமே கிடையாது. எது சொன்னாலும் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்பட்டு போனால் இப்போ தான் நாங்கள் வந்து எல்லாருமே இப்படி ஆடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும். இப்போ எங்களை இதான் இப்போ எங்களோட முடிவாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 10-15 பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் மீனாட்சி மிஷனில் 10 பிள்ளைங்க இருக்குது, இங்கே ஒரு 10 பிள்ளைங்க இருக்குது. எங்களோட நிலைமை இப்படி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக. நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழா கொடியேற்ற விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்தோடு கந்தூரி விழா நேற்று தொடங்கியது. இதையொட்டி தர்காவில் உள்ள 5 மினராக்களிலும் கொடியேற்றப்பட்டது. பின்னர் இதற்காக தயாரிக்கப்பட்ட கொடி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டனர். கந்தூரி விழாவையொட்டி தர்கா முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டப்பேரவைத் தொகுதி.
திருநெல்வேலி என்றதும் நினைவுக்கு வருவது வாயில் நீர் ஊறச் செய்யும் இருட்டுக்கடை அல்வாதான். ஆண்டு முழுவதும் வற்றாமல் செல்லும் தாமிரபரணி ஆறு, நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவில், பேட்டை கூட்டுறவு நூற்பாலை, கங்கை கொண்டான் தொழில் பூங்கா, மானூர் பெரியகுளம், இவையெல்லாமும் கூட நெல்லை என்றதும் நம் நினைவில் நிழலாடும். திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சியே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்பது இதுவரை மாறாத நியதி. எனவே அரசியல் பார்வையாளர்களால் மிகவும் அவதானிக்கப்படும் தொகுதியாக விளங்குகிறது திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி. திருநெல்வேலி பேரவைத் தொகுதியில் 1952 முதல் இதுவரை நடந்துள்ள 14 தேர்தல்களில் முதல் 3 முறை காங்கிரஸ் கட்சியும், அடுத்தடுத்த தேர்தல்களில் 6 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடைசி 5 தேர்தல்களில் இசை நாற்காலி போல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கின்றன. கடந்த தேர்தலில் அதிமுகவின் நயினார் நாகேந்திரன் 86,220 வாக்குகளை பெற்று முதலிடம் பெற்றார். திமுகவின் ALS லட்சுமணன் 47,729 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தை பிடித்தார். திருநெல்வேலி தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,62,942. இவர்களில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 129,743. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 133,180. மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 19 பேர். திருநெல்வேலி தொகுதியின் தலையாய பிரச்சனை என்று பார்த்தால் அது மூடிக்கிடக்கும் தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைதான். கடந்த 10 மூடிக்கிடக்கும் இந்த பேட்டை பகுதி நூற்பாலையை திறக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலையை திறப்போம் என்று சொல்லித்தான் இவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று வரை ஆட்சி முடியக்கூடிய காலம் வரை இந்த நூற்பாலை திறக்கப்படவே இல்லை. திருநெல்வேலி தொகுதியின் மிக முக்கிய தொழில்களில் ஒன்று பீடி சுற்றும் தொழில். பேட்டை பகுதியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பியே உள்ளனர். இந்த பீடி சுற்றும் தொழிலை மேம்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற வருத்தமும் வாக்காளர்களிடையே உள்ளது. மேலப்பாளையம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சென்டர், லட்சக்கணக்கான பீடி தொழிலாளர்கள் இந்த தொகுதியிலே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக இருக்கிற பீடி ஆக்ட் இப்போ எதுவுமே செய்யறதில்லை. அவங்க குறைஞ்சபட்ச ஊதியம் கூட ரொம்ப மோசமா அரசாங்கம் நிர்ணயம் பண்றது. நெல்லால் வேலி அமைந்த திருநெல்வேலியில் இன்று விவசாயம் தோல்வி பாதையை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள நயினார் குளம் போன்ற நீர்நிலைகளை தூர்வார இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இது போன்ற இயக்கங்களும் வாக்காளர்களிடம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு நயினார் குளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி கழிப்பிடமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமாக மாறி இருக்கிறது நயினார்குளம். நயினார்குளத்தை சுத்தப்படுத்தவும் இல்லை, ஆழப்படுத்தவும் இல்லை, விவசாயிகளுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருநெல்வேலி நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இதை சரி கட்ட தாளையுத்து பேட்டை இடையிலான ஆரச்சாலை அதோ வருகிறது இதோ வருகிறது என்ற அறிவிப்புகளுக்கு நடுவில் அந்த ரிங் ரோடு எப்போதுதான் வரும் என இயங்குகிறார்கள் தொகுதி மக்கள். திருநெல்வேலியை சுற்றி மாநகராட்சி ரிங் ரோடு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. ரிங் ரோடு திட்டத்தில் இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுக்கல. சும்மா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நிலங்களை மட்டும் அபகரிச்சுட்டு அந்த ரோடை வந்து குண்டு குழியுமா வந்து தார் சாலை போடாமல் போட்டு வச்சிருக்காங்க. திருநெல்வேலி நகரில் புதை சாக்கடை திட்டம் தோல்வி என்று தெரிந்த பிறகும் அதற்காக தொடர்ந்து வைப்பு நிதியும் பராமரிப்பு நிதியும் வாங்குவது ஏன் என்ற கேள்வியும் வாக்காளர்களிடம் உள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சு போச்சு. அந்த திட்டம் தோல்வி அடைஞ்ச பின்னால் இன்னும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்காண்டி 5,000 வைப்பு நிதி வாங்குறதும், அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடை பராமரிப்புங்கிற பேரில் மாதம் 240 வாங்குறதுங்கிறது இன்னும் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. செயல்படாத திட்டத்துக்கு நிதி பிரிக்கிறதுங்கிறது மக்களை வந்து துன்புறுத்துற விஷயமா இருக்குது. திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை தீர வேண்டும், தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், கங்கை கொண்டான் தொழில் பூங்காவில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் கூடுதல் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும், நெல்லை மாநகருக்குள் புதிய புறவழிச்சாலை வேண்டும், இப்படியெல்லாம் பல்வேறு வேண்டும்கள் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி மக்களின் மனங்களில் இயக்கங்களாக எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளும் கடந்த 5 முறையாக மாறி மாறி வெற்றி பெற்று வருகின்றன. மேலும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் யாருடன் கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்களோ அதே பொறுத்து வெற்றி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. வேந்தர் செய்திகளுக்காக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வே முத்துராமன். டி
டி20 உலக கோப்பை தகுதி சுற்று ஹாங்காங்கை வெளியேற்றியது ஆப்கானிஸ்தான். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மியான்மர் பொது தேர்தலில் வெற்றியடைந்துள்ள தேசிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஆங் சாங் சூகி அடுத்த அதிபர் பதவிக்கு தனது கார் ஓட்டுநரும் நெருங்கிய உதவியாளருமான ஹிட்டின் கியாவின் பெயரை பரிந்துரைத்துள்ளார். ராணுவ ஆட்சி நடைபெற்று வந்த மியான்மரில் கடந்த நவம்பர் மாதம் அந்த நாட்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஆங் சாங் சூகியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி அபார வெற்றி பெற்றது. மியான்மரின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களின் வாழ்க்கை துணைகளோ பெற்றோரோ அதிபராக முடியாது. ஆங் சாங் சூகியின் மறைந்த கணவரும் மகன்கள் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர்கள் என்பதால் ஆங் சாங் சூகியால் அதிபர் பதவியை ஏற்க முடியாத சூழல் உள்ளது. இந்நிலையில் அடுத்து நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தனது நெருங்கிய உதவியாளரான ஹிட்டின் கியாவின் பெயரை ஆங் சாங் சூகி பரிந்துரை செய்துள்ளார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தகுதி சுற்று போட்டியில் ஹாங்காங் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தகுதி சுற்று ஆட்டங்கள் நாக்பூர் மற்றும் தர்மசாலாவில் நடைபெற்று வருகின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நேற்று நடைபெற்ற 6வது லீக் போட்டியில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஹாங்காங் அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஹாங்காங் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்களை இழந்து 116 ரன்களை எடுத்தது. அந்த அணியில் அதிக அளவாக அன்ஷுமன் ரத் 28 ரன்களும் ரியான் கேம்பல் 26 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 117 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 18 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 119 ரன்களை எடுத்தது. இதனால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி தகுதி சுற்றில் வெற்றி பெற்றது. இந்த தகுதி சுற்று போட்டியில் 2வது தோல்வியை சந்தித்த ஹாங்காங் அணி போட்டியிலிருந்து வெளியேறியது. And that will be that. Finished. Pretty clinically, yes, they lost. I'll wait to see who gets through the group into the Super Tens. Two best sides in the group, and it's down to them to decide. தர்மசாலாவில் உள்ள HPCA விளையாட்டுத் திடலில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்க உள்ள 7வது லீக் போட்டியில் ஓமன் அணி நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இதையடுத்து அதே திடலில் 7:30 நடைபெற உள்ள 8வது லீக் போட்டியில் வங்கதேசம் அயர்லாந்து அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக விஜயகாந்த் அறிவிப்பு. திமுக அதிமுக தவிர பிற கட்சிகளுக்கு பிரேமலதா அழைப்பு. தேமுதிக தனித்து போட்டியிடும் முடிவு. டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்பு. கடைசி நேரத்தில் தேமுதிக முடிவு. பாஜக பாமக தலைவர்கள் கருத்து. சட்டம் முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேற்றம். மாநில உரிமைகளில் தலையிடுவதாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.